எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து கைமா பண்ண போகிறேன். கைமா வந்து பால்கறி, பச்சை மிளகாய் வெட்டிக்கிறேன், வெங்காயம் வெட்டி வச்சுக்கிறேன், கைமா வந்து வச்சுருக்கிறேன். இதில் வந்து இப்போ கொத்தமல்லி போடணும், எண்ணெய் வந்து இதில் ஊற்றிடலாம். எண்ணெய் கைமாவுக்காக கொஞ்சம் ஜாஸ்தி ஊற்றிருக்கிறேன். இப்போ வந்து எண்ணெய் சூடாகிச்சு, இது ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா வெங்காயத்தூள் ஃப்ரை பண்ணிக்கலாம். இது வரையும் கைமா, பச்சை மிளகா, வெங்காயம் இருக்குது. இதில் வந்து கடல மாவு அது ஒரு கப் போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம், கொஞ்சம் எண்ணெய் இதிலும் ஊற்றிக்கலாம். அப்போ வந்து உண்டை வந்து நல்லா சாஃப்டாகவே இருக்கும். இப்போ வெங்காயம் ஃப்ரை பண்ணிக்கணும், என்ன பண்ணலாம், இது ரெடி பண்ணிக்கலாம். என்னண்டா கிரேவி அது ரெடியாகவும் இருந்து, இது வந்து கொத்தமல்லி இதுக்கும் போடணும், லாஸ்ட்டில் குழம்புக்கும் போடணும், ரெண்டுக்கும் சேர்த்து ஒரே டைம் வெட்டிக்கலாம். இப்போ வந்து இது கொஞ்சமாக போட்டுக்கலாம். இது வந்து குழம்பு வச்சுக்கிறேன். இப்போ இது மிக்ஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன போகிறேன்னு பாருங்கள். இப்போ இதில் என்ன பண்ணலாம், ஒரே ஒரு முட்டை போட்டுக்கலாம். ஏன்னா இது வந்து உடையத்துக்கு சான்ஸ் இருக்காது, சாஃப்டாகவும் இருக்கும் உண்டை. ஒரு அரை ஸ்பூன் உப்பு, ஒரு கால் ஸ்பூனு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது கால் ஸ்பூன் போட்டேன். இப்போ வந்து இது வந்து பேசிக்கலாம். எண்ணெய் ஊற்றிருக்கிறேன், தண்ணி இன்னும் ஒன்று வேணும். ஏன்னா உண்டை வந்து சாஃப்டாக இருக்கும் முட்டை போட்டால், ரெண்டாவது அது வந்து உடையாது, குழம்புல போட்டால் உண்டை போட்டாக்க உடையாது. எண்ணெயும் போட்டு இதில் மிக்ஸ் பண்ணணும். வேறு எந்த மசாலையும் வேணும். இப்போ வந்து இது பிசைஞ்சு வச்சாச்சு, ஆனியன் பார்க்கலாம். இப்போ தான் ப்ரௌன் ஆகுது. இதில் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாம், ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம். ஃபுல் ஃப்ரை ஆகிச்சு, இது மாதிரி விட்டாலும் அப்புறம் கருப்பாயிடும். ஸோ அதை கொஞ்சம் அப்படியே சுகர் பண்ணிக்கலாம். இப்போ மசாலா போட்டுடலாம். அது என்னென்ன மசாலான்னு பார்க்கலாம். உப்பு ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக போட்டுக்கிறேன், தேவைப்பட்டால் அப்புறம் போட்டுக்கலாம். மஞ்சள் ஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூனு, தனியாத்தூள் அது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் கணக்கு, தனியாத்தூள். இது வந்து கரம் மசாலா, கரம் மசாலா வந்து அதில் பட்டை லவங்க ஏலக்காயெலாம் போடல, ஒரு ஸ்பூனு கரம் மசாலா. சில்லி பவுடரு ஒரு ரெண்டு ஸ்பூனு, ரெண்டு ஸ்பூனு. இப்போ வந்து ஸ்பீடில் வச்சுக்கலாம். இந்த மசாலையை இதில் கொஞ்சம் அப்படியே வறுத்தடலாம். பச்சை மசாலா வாசனை வராது, அதனால் இதிலே வந்து கொஞ்சம் இதை வதக்கலாம். இப்போ வந்து தக்காளி அரைச்சி வச்சுருக்கிறேன், ஒரு ஆறு தக்காளி, பெரிய தக்காளி, அதில் ஊற்றிக்கலாம். தக்காளி ஊற்றினோடனே அது கெட்டியாக இருக்கிறதுனால மேலே தெரியும், மேலே நம்ம மேலே தெரியும். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம், ஒரு கிளாஸ் கணக்கு. இப்போ வந்து இது ஸ்பீடில் வச்சுக்கலாம். அது மூடி போட்டுறேன், ஏன்னா மேலெல்லாம் தெரியும் ஸ்பீடில் இருக்குது. இப்போ இது அப்படியே உடம்பு சுட்டு சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். இதில் ஒரு உண்டை போடுறேன், ஏன்னா உண்டெல்லாம் பூச்சிட்டு அப்புறம் ஒன்றிச்சுன்னா கஷ்டம். இதில் வந்து ஒன்று போடுறேன், அதிலே இருக்கட்டும். அது ஒன்றிச்சுனாக்கா நம்ம வேறு மாவுக்கு போட்டு ட்ரை பண்ணலாம். உடையத்துக்கு சான்ஸ் இல்லை, இருந்தாலும் ஒன்று உங்களுக்கு காமிக்கலாம்ல, இது அப்படி தான் பண்ணணும். அப்புறம் ஒன்றெல்லாம் உண்டெல்லாம் பிடிச்சிட்டு அது ஒன்றிய பிற்பாடு நீங்கள் மறுபடியும் இந்த உண்டை பிடிச்சினு மாவு போட்டுன்னு டைம் வேஸ்ட் ஆகும். இப்போ அது ஒரு உண்டை போட்டு இருக்கிறேன்ல, அது வந்து வெந்துக்கு தான் வேவலையான்றது முக்கியம் இல்லை, ஒடிதா ஒடையிலான்றது தான் கணக்கு. இது பாருங்கள் போட்டோம்னா அப்படியே தான் இது சாப்பிட்டாம இருக்கும், ஏன்னா முட்டை போட்டுருக்குறோம். இது வந்து இன்னும் தண்ணியில் போட்டோம்னா அது கொதி கொதிக்கினது தான் பாருங்கள், சாப்பிட்டா இது. ஆனால் உண்டை வந்து உடையில, நம்மளுக்கு வந்து உடையாது தான் கணக்கு வரணும். இதில் வந்து பால் ஊற்றிடணும், தேங்காய் பால். இப்போ வந்து இது கெட்டியாக்குது, இன்னும் தண்ணி ஊற்றிக்கலாம், ஸ்பீடில் வச்சுக்கலாம். இப்போ மேலே தெரியாது, நல்லா மீன் குழம்பு பண்ணுற மாரி இது கலரு. இப்போ வந்து ஒரு தண்ணி ஒன்று கொஞ்சம் ஊற்றிக்கலாம், அவ்வளோ கெட்டியாக வேணும் பாருங்கள், ரொம்ப கெட்டியாக்குது. ஒரு கப் தண்ணி ஊற்றிடலாம்,
ஒரு போதும், இது கொஞ்சம் உப்பு உப்பே போட்டுக்கலாம். இப்போ உப்பு கட்டாக இருக்கும். இப்போ வந்து ஒரு கொதி வரட்டும், ஒரு 2-3 நிமிஷம் கொச்சா போதும். ஏன்னா மசாலா க்ளீனாக ஆகிட்டுக்குது. ஒரு கொதி கொச்சோடனே அந்த எண்ணெய் தனியாக பிரியும். அப்போ நம்ம கைமாவை அதில் போட்டுடலாம். ஆனால் உங்களுக்கு இன்னும் டஃப்பாக வேணும், இது உடையவே கூடாதுனாக்கா கொஞ்சம் மைதாவும் ரைஸ் பவுடரும் போட்டுங்க. ரைஸ் பவுடர் போட்டு நல்லா இருவிடும், கெட்டி உடையவே உடையாது. ஒரு வாரம்னா கூட உடையாது. இது நம்மளுக்கு சாப்பிட்டா தான் ஒன்றா கூட பிரச்சனை இல்லை, நம்ம வீட்டு தானே செய்கிறோம். இப்போ வந்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கலாம். போட்ட உடனே கரண்ட் விட்டு கலக்கணும்னா முண்டெல்லாம் உடைய ஆரம்பிச்சிடும். பாருங்கள், சும்மா இப்படி லைட்டாக கலக்கலாம். உள்ளே கரண்டிலாம் விட வேண்டாம், ஏன்னா இன்னும் அது கெட்டியாகல. போட்ட உடனே கரண்ட் விட்டுட்டோம்னா அது உண்டெல்லாம் உடஞ்சிடும். அதுதான் ரெடி ஆகிடுச்சு மட்டன் பால் கறி. இப்போ வந்து ஸ்லோவில் வந்துருக்குது பாருங்கள், வேகட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஸ்லோவில் வந்துச்சுனாக்கா உள்ளே வரைக்கும் வந்துடும். அப்புறமா பார்த்துட்டு எடுத்துக்கலாம். கொச்சிச்சு ரொம்ப நேரம் தண்ணிலாம் சுண்டுட்டுக்குது. இப்போ பருவம் வந்து அப்போ நான் தண்ணி ஊற்றி வச்சேன் இல்லைங்களா, தண்ணி ஊற்றின பிற்பாடு கூட பாருங்க குழம்பு வந்து இப்படி கெட்டியாக தாங்க. இது வந்து ரொம்ப கெட்டியாக சாப்பிடக்கூடாது. பால் கறினா கொஞ்சம் இப்படி இருந்தால் தான் இதாகும். இதில் என்ன பண்ணலாம், கொத்தமல்லி போட்டலாம். கொத்தமல்லி போட்டு கலக்கி விட்டுடலாம். பால் வந்து உடஞ்சிச்சுனாக்கா அது நல்லா இருக்காது. எடுத்து கொடுக்கும்போது அது அப்படியே இதாக இருக்கணும். இப்போ வந்து நான் ஒரு இதில் எடுத்துறேன் டிஷ்ஷில். ஏன்னா ஒரு சைடாக எடுக்கணும், இல்லைனா பால்லாம் உடஞ்சிரும். இப்படி நம்ம கொடுக்கும்போது அவங்க உடச்சி தான் சாப்பிடுவாங்க. இருந்தாலும் நம்ம வந்து பாலை வந்து இப்படி க்ளீனாக காமிச்சிடணும். முட்டை போட்டுனா ரொம்ப சாஃப்டாக இருக்கும், டஃப்பாக இருக்காது இது. அதனால தான் முட்டை போட்டு காமிச்சிக்கிறேன். மாவு 1 கப்பு போட்டுக்கிறேன். அதில் வந்து நீங்கள் க்ளீனாக பார்த்து உடைக்காத எடுத்து கொடுங்க. சூப்பராக இருக்குது குழம்பு வாசனை. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், பசங்க செய்து கொடுங்க, சின்ன சின்ன உண்டியாக போடுங்க. எல்லாருக்கும் வணக்கம், பாய் பாய்.